ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம் சப் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரான் பிரியாணி பார்த்துடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி, டைம் சப்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு நல்ல கனம் அடி வந்து கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சியில் தான் சேர்க்குறேன். நாங்கள் அதிகமாக வந்து ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டோம். ஏலக்காயெலாம் மட்டும் அதனுடைய வாசனை எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிராம்பு பட்டை எது இருந்தாலும் எல்லாமே போட்டுக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், அதை வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அது பாதி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்குறேன். நான் நீங்கள் பேஸ்ட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இடித்து தான் சேர்க்குறேன். இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கி எடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிராமல் வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா இலை போட்டிருக்கேன். அதை சும்மா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு அதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கொத்தமல்லி சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு இனுக்கு கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா பொறுமையாக வதங்கட்டும். நம்ம சைடில் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து எப்போவுமே அதிகமாக போடாதீங்க பிரியாணிக்கு, அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். ஸோ நான் வந்து ஒரு வெங்காயத்துக்கு வந்து 1/4 தக்காளி ஒரு 1/2 தக்காளி வரைக்கும் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா பொறுமையாக வதங்கட்டும். நான் அதுக்கு வேறு அந்த ப்ரான் வந்து ஏற்கனவே நான் வந்து கழுவிட்டு நடுவில் இருக்கிற குடல்லாம் எடுத்துட்டு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ இன்னொரு டைம் வந்து உப்பு போட்டு கழுவிட்டு இதில் சேர்க்குறேன். நான் வெங்காயம் வதக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், அரிசி வந்து 1/4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சரி, ஓகே, எறாவை போட்டுட்டு பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசாலா தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாத்தூள், காஷ்மீரியன் சில்லி பவுடர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் நல்லா கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ பிரியாணி மசாலா போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கார மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரினா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிட்டு அது ஓரளவுக்கு அந்த பொடி வாசனை ஓரளவுக்கு போகணும். போனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து யோகர்ட் தான் இங்கே கிடைக்கும், அதுதான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கப் அளவுக்கு தான் நான் 1/4 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இந்த மீதி இருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நான் கடைசியாக தண்ணியெலாம் ஊற்றிட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு ரைஸ்க்கு நான் வந்து 2/4 கப்பு தண்ணி எடுக்கிறேன். நீங்கள் 2.5 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி அளவுக்கு நம்ம கம்போசிஷன் நான் எடுத்துருக்கேன், ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். அப்புறமா அந்த புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தாலே அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தட்டை மூடி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கமகமான வாசனையாக இருக்கிற ஒரு சூப்பரான உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. ஒரு ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரான் பிரியாணி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளும் கூட, நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது, பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு டைம்ஸ் அப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். நீங்கள் டேக் கேர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோலையும் இல்லை விலாக்லையும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப். டேக் கேர், பாய் பாய். Thank you.